தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப்டேக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாமி டிவைஸான எம்ஐ, போக்கோ, ரெட்மி இந்த மொபைல்ஸ்ல எல்லாத்துலேயும் வந்து கூகுள் பிக்சல் ரோம் வந்து எப்படி வந்து ஃப்ளாஷ் பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த கூகுள் பிக்சல் ரோம்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் லான்ச் பண்ணுற அவங்களோட பிக்சல் மொபைல் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் தான் வந்து இருக்கும். இந்த வீடியோவில் வந்து அந்த பிக்சல் மொபைலில் இருக்கிற ஓஎஸை வந்து நம்மளோட ஷாமி டிவைஸில் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ரோமோட ஒரு அட்வான்டேஜ் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற டிஃபால்ட்டான ரோமை விட இந்த ரோம் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக வந்து தரும். இந்த ரோமை வந்து உங்கள் மொபைலில் வந்து ஃப்ளாஷ் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பூட்லோடர் வந்து அன்லாக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு கஸ்டம் ரெக்கை வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணியிருக்கணும். அது வந்து ஆரஞ்சு ஃபாக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து டிடபிள்யூஆர்பியாக இருக்கட்டும், ரெண்டுத்தையும் ஏதாச்சும் ஒரு கஸ்டம் ரோம் வந்து உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கணும். இது எதுவுமே நீங்கள் வந்து பண்ணலைன்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து மொபைலுக்கு வந்து எப்படி வந்து பூட்லோடர் வந்து அன்லாக் பண்ணது, கஸ்டம் ரெக்கரை வந்து எப்படி வந்து ஃப்ளாஷ் பண்ணது சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்த்து உங்கள் மொபைலில் வந்து பூட்லோடர் வந்து அன்லாக் வந்து பண்ணிட்டு டிடபிள்யூஆர்பி இன்னும் ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெண்டுத்திலாம் வந்து ஏதாச்சும் ஒரு கஸ்டம் ரெக்கரை வந்து உங்கள் மொபைலில் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ரோமை நம்ம வந்து நெட்லேருந்து டவுன்லோட் வந்து பண்ண போகிறோம். ஆமாம், டவுன்லோட் பண்ண அந்த ரோமை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வந்து ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரியை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ரோமை வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ண போகிறோம். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரியை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ரோமை வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டிடபிள்யூஆர்பியும் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம், அது வந்து உங்கள் இஷ்டம் தான். ஓகே, வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இது எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ரோம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம வந்து இந்த பேஜில் தான் வந்து உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ரோம் வந்து டவுன்லோட் வந்து பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்து வந்துருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் டிவைஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சர்ச் ஆப்ஷன் வந்துருக்கும். அந்த இடத்துல வந்து உங்கள் மொபைலோட மாடல் நேம் வந்து டைப் வந்து பண்ணுங்கள். என்னோட மொபைல் மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 5. நான் அதை போட்டு வந்து சர்ச் வந்து பண்ணுறேன். ஓகே, என்னோட மொபைல் மாடல் நேம் வந்து போட்டோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிசல்ட் வந்து வருது. என்னோட மொபைலோட கோட் நேம் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சதால என் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற ஃபைல்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு என்னால் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். இங்கே பார்த்தா தெரியும் என்னோட மொபைலோட கோட் நேம் வந்து போட்டிருக்கு. அப்போ இதுதான் வந்து என் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற ரோம் ஃபைல். நான் ஜஸ்ட் இப்போ இதை வந்து கிளிக் வந்து பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு எடிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 10 இது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 10 ப்ளஸ் எடிஷன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் எடிஷன் தான் வந்து வேணும். அது பக்கத்தில் வந்து ஒரு ஏர் மார்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டீங்கன்னா ஒரு டவுன்லோடுக்கான ஒரு லிங்க் வந்துருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை வந்து கிளிக் வந்து பண்ணதுக்கு முன்னாடி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணிங்கன்னா இந்த ரோமில் வந்து ஏதாச்சும் பக் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து இதை வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மேலே வந்து ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பில்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற அந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ரோம் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ரோம் வந்து டவுன்லோட் வந்து பண்ணுறேனே. இப்போ வந்து இந்த ரோமை வந்து உங்கள் மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலை வந்து யூஎஸ்பி கேபிள் மூலமாக வந்து கனெக்ட் வந்து பண்ணியிருக்கேன். நான் ஜஸ்ட் இந்த ரோம் வந்து அப்படியே காப்பி பண்ணி என்னோட மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து பேஸ்ட் வந்து பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து உங்கள் மொபைலில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்கவரி மோடுக்கு வந்து போனோம். ரெக்கவரி மோடுக்கு வந்து எப்படி போனோம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் வந்து சைமல்டேனியஸாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீன் வர வரைக்கும் வந்து தொடர்ந்து வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரிக்குள்ளே வந்து போயிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இம்பார்ட்டனாக வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் வந்து பண்ணுறோன்னே ஃபஸ்ட் வந்து இந்த கஸ்டமர் ரெக்கரி வந்து உங்கள் மொபைலோட ஸ்டோரேஜ் வந்து ஆக்சஸ் வந்து பண்ண தான் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து காட்டும். அதுவே வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 0 MBன்னு வந்து போட்டிருக்கும். 0 MBன்னு வந்து போட்டுருந்துச்சுன்னா இந்த ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரியால் வந்து உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஆக்சஸ் வந்து பண்ண முடியலன்னு அர்த்தம். அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா டேட்டாவும் நம்ம வந்து எரேஸ் வந்து பண்ணோம். அதை வந்து எப்படி பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மெனுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து மேனேஜ் பார்ட்டிஷன் சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து டேட்டா வந்து செலக்ட் பண்ணி டிக் வந்து கொடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் டேட்டான்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எஸ்ன்னு வந்து டைப் பண்ணி
என்ட்ரை வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்து உங்களுக்கு வந்து எரேஸ் வந்து ஆகிடும். ஆமாம், எரேஸ் வந்து ஆகிட்டோன்னே இப்போ வந்து இந்த ஸ்டோரேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஆக்சஸ் வந்து பண்ண முடியுதான்னு சொல்லி வந்து பாருங்கள். ஆமாம், அந்த ஆக்சஸ் வந்து பண்ணிட்டோன்னே யூஎஸ்பி கேபிள் மூலமாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ரோம் வந்து உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அகைன் வந்து டாபிக் வந்து வரலாம். நான் சொன்ன இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 0 MB வந்து காட்டினா மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணணும். அப்படி இல்லாமல் நார்மலாக வந்து உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து காட்டிச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து பண்ண வேணாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ரோம் வந்து எப்படி வந்து ஃப்ளாஷ் பண்ணதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ரோம் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணுறோம்னா அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற பழைய ஓஎஸை நம்ம வந்து டிலீட் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் இருக்கிற பழைய ஓஎஸை வந்து டிலீட் வந்து பண்ணலாம். அதை வந்து எப்படி பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா வைப்புன்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாத்தையும் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டால்விக்கு கேச்சு சிஸ்டம் டேட்டா வெண்டார் இந்த 5 ஆப்ஷனையும் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்டார்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. இந்த ஆப்ஷன் வந்து இருந்தால் வந்து செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து இதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த 5 ஆப்ஷனையும் வந்து நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணுறோன்னே இப்போ நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டு வைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கும் நீங்கள் அப்படியே வந்து அதை வந்து ஸ்வைப் வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற பழைய ஓஎஸ் வந்து டிலீட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து எடுத்துரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டன்னு வந்து மெசேஜ் வந்து வந்துட்டோன்னே இப்போ வந்து பேக்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம மொபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ரோம் வந்து நம்ம வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணலாம். இங்கே இருக்கிற ஸ்டோரேஜ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ரோம் ஃபைல் வந்து இதோ வந்து இருக்குது. இப்போ ஜஸ்ட் வந்து அந்த ரோம் ஃபைலை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்வைப் டு இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ஆப்ஷனுக்கும் அதை வந்து ஸ்வைப் வந்து பண்ணுங்கள். இப்போ அதை ஸ்வைப் வந்து பண்ணிட்டோன்னே உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோம் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து டைம் வந்து எடுத்துக்கும், ஆனால் வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிட் வந்து பண்ணுங்கள். இப்போ நான் வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வந்து பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ரோமை நம்ம வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ரோம் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணிட்டோனே இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா வைப் கேச்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டு ஒரு ஸ்வைப் வந்து பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும்தான் வந்து எடுத்துக்கும். ஓகே, இப்போ வந்து டன்னு வந்து மெசேஜ் வந்து வந்துட்டோன்னே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ரீபூட்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ரீபூட் வந்து ஆகும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மொபைல் வந்து ரீஸ்டார்ட் வந்து ஆகுது. நமக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூட்டிங் அனிமேஷனே வந்து சேஞ்ச் வந்து ஆகியிருக்கும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூட் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமே வந்து டைம் வந்து எடுத்துக்கும், அதனால் வந்து பேனிக் வந்து ஆகாமல் கூலாக வந்து ஹேண்டில் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ரோம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ஆயிடுச்சு. நம்ம புது மொபைல் வாங்கும்போது என்னெல்லாம் வந்து செட்டப் வந்து பண்ணுவோமோ இப்போ அதே மாதிரி நம்ம வந்து செட்டப் வந்து பண்ணோம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலை வந்து செட்டப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட மொபைலோட செட்டப் எல்லாத்தையும் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ரோம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் வந்து ஆயிடுச்சு. எனக்கு வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோம் வந்து ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் வந்து செட்டிங்க்கு வந்து போகலாம். செட்டிங்கில் வந்து அபோட் ஃபோனுக்கு வந்து போகிறேன். ஓகே, இந்த ரோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 தான் எனக்கு வந்து பில்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே நண்பா, நான் வீடியோவில் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணாலே வந்து நீங்களும் வந்து உங்கள் மொபைலில் வந்து இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ரோம் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாமி டிவைஸில் எல்லாத்துலேயும் வந்து எப்படி வந்து கூகுள் எக்ஸ்பீரியன்ஸ் ரோம் வந்து ஃப்ளாஷ் பண்ணதுன்னு வந்து பார்த்தோம். இப்போ வந்து இந்த ரோம் வந்து என்னோடய மொபைலில் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணிட்டோன்னே என்னோடய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியோட இப்போ வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து இருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். நம்ம வந்து இதே மாதிரியே வந்து இன்னொரு வீடியோவில் வந்து வேறு ஏதாச்சும் ரோமை வந்து ஃப்ளாஷ் பண்ணுற வீடியோ வந்து போடலாம். உங்களுக்கு வந்து இந்த பெஸ்ட்டாக இருக்கிற இந்த ரோமில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கஸ்டம் ரோம் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஸ்பீட் டெஸ்ட் வீடியோ வந்து வேணும்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு ஸ்பீட் டெஸ்ட் வீடியோ வந்து போடலாம். ஓகே நண்பா, அவள் தான் இந்த வீடியோ. வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.